Hi. Hey, and the foreign girls are here. Hey, what are you doing? Hello guys, welcome to Crypto Mix Channel. If you want to Panda 11, we will mining address. This is a mining address. Now, mining is a number spot. We will be on 24 hours once. இங்கே வந்தவனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபர் கோடு எதுவுமே நீங்கள் தொட வேணாம் சரிங்களா. நீங்கள் இந்த கெட்டு 50 காயின்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் நீங்கள் வந்து எதுவுமே டச் பண்ண வேணாம், ஏன்னா அது நீங்கள் டச் பண்ணீங்கனாலும் ஒன்றும் ஒர்க் ஆக போகிறது கிடையாது. ஸோ இந்த ஆரோ மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே வந்தவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா கங்கராச்சுலேஷன், இந்த இடத்துல தான் உங்களுக்கு 50 காயின் கிடச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபை ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் கேட்கும். உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் மெயில் ஐடி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா உங்கள் நேமில், அதுக்கு ரிலேட்டடாக வந்து கொடுங்க. ஏன்னா இப்போ மெயிலில் வந்து சரவணன் கொடுத்துட்டு யூசர் நேமில் வந்து ஜாக்கி குக்கி அப்படின்லாம் நம்ம கொடுத்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஸோ யூசர் நேம் வந்து அதுக்கு ரிலேட்டடாக கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்மிஸ்ன்னு சொல்லி கேட்கும், டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. பண்ண உடனே இப்போ நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசருக்குள்ளே தான் நீங்கள் இப்போ இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணோம்னா இந்த மேலே அந்த மூணு டாட் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா நம்ம போட்டிருந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கும் சரிங்களா. அந்த ஆப்பை வந்து இப்போ நம்ம அதாவது இன்ஸ்டால்னால் ப்ரௌசருக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிருக்கும், அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெனுவுக்கு கொண்டு வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த மேலே இருக்கிற அந்த மூணு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூணு கோடு டாட்டை வந்து டச் பண்ணிட்டு சைடில் அப்படி வந்தோம் அப்படின்னா டவுன்லோடு அப்படின்னு சொல்லி காமிக்கும். அந்த டவுன்லோடு அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணால் பேண்டா 11 ஏபிகே இங்கே இருக்கும். இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கேட்கும். ப்ரௌசரில் மட்டும் தான் இன்ஸ்டால் ஆயிருக்கு, இன்னும் நம்ம மெனுவுக்கு உள்ள நம்ம மொபைலுக்கு வரணும்ல, அதுக்காக தான் இந்த இன்ஸ்டால். இந்த இன்ஸ்டால் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்த உடனே திரும்ப உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடியை வந்து போட சொல்லுவோம், ஏன்னா நம்ம ப்ரௌசரில் தானே பண்ணோம். ஸோ இங்கே அந்த இமெயில் ஐடி போட்டு சைன் அப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க, சாரி சைனின் சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு சொல்லி கேட்கும். பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே அப்படிங்கிறது வந்து அழுத்தினாலும் சில பேருக்கு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்தவுடனே வந்து பார்த்தீங்கன்னா கெட் காயின்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி கலெக்ட் பண்ணுற மாதிரி காமிக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும்னு இந்த மாதிரி ரீடிம்னு சொல்லி காமிக்கும். அந்த ரீடிம்லாம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளைம்னு சொல்லி காமிக்கும் சரிங்களா. அதான் நான் சொல்லியிருந்தேன் முன்னே, நீங்கள் அந்த ப்ளே அழுத்துறதுக்கு முன்னாடியே ரீடிம் காமிச்சாலும் காமிக்கும், இல்லை நீங்கள் அந்த ப்ளே அழுத்துனதுக்கப்புறம் கூட காமிக்கும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 10 காயின் தராங்க, செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 20, தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 20. இப்படி வந்து நம்ம டெய்லியும் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். ஒரு நாள் நீங்கள் தவறிட்டீங்கன்னா கூட திரும்ப ஃபஸ்ட் டேலேயே போய் உட்காந்துக்கும் சரிங்களா. அதனால் டெய்லி கலெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. டெய்லி வரீங்க, சும்மா உள்ளே வரீங்க சரிங்களா, உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காயினை கலெக்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான் வேலையை. பெரிய டாஸ்க்கு கீஸ்க்கு ஆடு ஈடு பார்க்கணும்னு ஒன்றுமே கிடையாது. அதே போல் இதில் வந்து பேட்டரி ட்ரை ஆகிறது அப்படி இப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது, செக் பண்ணி நான் பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபைல் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பேசிக் இன்ஃபோலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபில் பண்ணணும். இதெல்லாம் ஃபில் பண்ணாமல் இருந்தோம்னா அப்புறம் மொட்டையாக இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டுங்க, நீங்கள் ஜென்டர் ஃபீமேலாக மேலாக போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அட்ரஸ்லாம் கேட்டிருக்காங்க, அது போடணும்னு அவசியம் கிடையாது. கண்ட்ரி வந்து இந்தியான்னு போட்டுங்க, ஸ்டேட் தமிழ்நாடுன்னு போட்டுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கிறீங்களோ அதை உங்களுடைய மாவட்டத்தில் வந்து எது மீன் சிட்டியோ அந்த இது நீங்கள் கொடுத்துங்க சரிங்களா. இந்த பேசிக் இன்ஃபோ ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் இங்கே மொபைல் நம்பருன்னு இருக்கும், இந்த மொபைல் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி வைங்க சரிங்களா. இது பண்ணாமல் விட்டுறாதீங்க, ஏன்னா நிறைய பேர் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலே ஃபில் பண்ணுறது கிடையாது.
ஜிமெயில் மட்டும் கொடுத்துட்டு மட்டும் பண்ணிடுறீங்க, அது மட்டும் கிடையாது, இந்த ப்ரொஃபைலும் நம்ம ஃபில் பண்ணோம். அப் இந்த சைடில் பாருங்கள் மோர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோர் அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மை வேலட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மை வேலட் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து இதில் நம்மளுக்கு வந்து இந்த ரீடிம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீடிம் ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுக்கல, இது போக போக தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. ஸோ நாம் வந்து இப்போயே நம்ம ரீடிம் கொடுத்தோம்னாலும் நம்மளுக்கு அது ரீடிம் ஆகாது. ஸோ இதை அடுத்தடுத்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. சரிங்களா, அடுத்தது இந்த ரெஃபர் ஏ ஃப்ரெண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெஃபர் ஏ ஃப்ரெண்டுங்கிறது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெஃபரல் சிஸ்டம்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50 காயின் இதில் கிடச்சிரும். உங்கள் ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு வந்து சைன் அப் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 காயின் கிடச்சிரும். அப்புறம் கொடுத்துருக்காங்க லாயல்ட்டி ரிவார்ட்ஸ்னு சொல்லி. அதாவது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கிறதுல வந்து மஸ்ட் கிடையாது. சப்போஸ் நீங்கள் ரெஃபர் நிறையா பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அந்த ரெஃபர் டெவலப் ஆகிட்டே போகும்ல, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அவருடைய ஃப்ரெண்டை ஜாயின் பண்ணிவிட்டு வராரு அப்படிங்கும் போது என்னாகன்னு பார்த்தீங்கன்னா 5th லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 காயின்ஸும், 10th லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 25 காயின்ஸும், அப்புறம் 15th லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 30 காயின்ஸும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாயல்ட்டி ரிவார்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சென்டரில் இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாண்டாவுடைய லோகோ, இது இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம இப்போ விளாட போகிறதுல இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பாகிஸ்தான் நியூசிலாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 82 அந்த பாண்டா காயின்ஸ் வந்து கொடுத்து நம்ம பிட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இப்போ நம்ம பண்ண வேணாம், ஆனால் வரும்போது யாராவது பிட் பண்ணி நீங்கள் இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த கண்டஸ்ட்டில் கலந்துக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் கலந்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெய்லி காயின்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இந்த ஒரு அப்டேட் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் வந்து இவங்க அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்கும்போது தான் நம்ம அந்த காயின்ஸ்லாம் வச்சு நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஐடியா கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் இது தான் சரிங்களா. ஹோம் போய்க்கலாம். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை அடிச்சு ஓகே. இந்த கிரிப்டோ வாலெட் எப்போ வெரிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த ரீடிம்லாம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரீடிம் மேட்டர்லாம் நம்மளுக்கு கொண்டு வரும்போது நம்மளுடைய பிஎஸ்சி வேலட் அட்ரஸ், அதான் பிஎன்பி நம்ம கொடுப்போம்ல இந்த பினான்ஸ்து, ஸோ அந்த வேலட் அட்ரஸ் நம்ம கொடுக்கும்போது அப்போ வந்து நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போ போய் நம்ம கொடுத்து வெரிஃபை பண்ண வேண்டாம் சரிங்களா. ஏன்னா இப்போ நாளைக்கு அவங்க வேறு மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்து எப்படின்னா இந்த வேலட் அட்ரஸ்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த டாஸ்க்கை பண்ணாமே இப்போயே போய் நம்ம வந்து வேலட் அட்ரஸ் கொடுக்குறது வந்து வேஸ்ட்டு. ஸோ அதனால் இப்போ நம்ம ஒன்றும் அவசரப்பட வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், இந்த காகா நோடிங் மட்டும் விட்டுறாதீங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் இது. ஏன்னா இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணியிருக்கிற பார்ட்னர்ஸ்லாம் பெரிய பெரிய பார்ட்னர்ஸு சரிங்களா. அதுவும் இல்லாமல் இந்த காகா நோடிங் வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், இது வந்து நீங்கள் லாக் பண்ணி வைக்கணும், அதுவும் இல்லாமல் பின்னாடி ஆட்டோ ஸ்டார்ட் போட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு. இதனால் பேட்டரிலாம் பெருசாலாம் ட்ரை ஆகிறதுலாம் கிடையவே கிடையாது. இப்போ என்னது கூட பாருங்கள், இப்போ நான் காலையில் நான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டு எடுத்தது மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 78% எனக்கு இருக்குது சரிங்களா. ஸோ எனது 24 hours இதில் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது சரிங்களா. அதுவும் இல்லாமல் என்னுடைய பேட்டரி கெப்பாசிட்டி ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது, 4.5 தான் சரிங்களா. 4.5 அதாவது 4500 mAh தான், 6000 mAh கிடையவே கிடையாது சரிங்களா. இந்த மொபைல் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சரிங்களா. பேட்டரிலாம் வந்து இதில் பெருசெல்லாம் ட்ரை ஆகிறது கிடையாது. இப்போ மினிமால் ஆகுது எப்போங்கிறதுக்கு அதுக்கு நான் மினிமாக்கும் சொல்லிட்டேன், அதாவது வந்து அது ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா. இப்போ நீங்கள் இங்கே வந்துடுறீங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் உள்ளே வந்துட்டேன், இப்போ எனது வந்து மைனிங் ஆகிட்டுருக்குதா இல்லையா அப்படின்னு நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா, இதில் நம்பர்ஸே ஓடலையே அப்படிங்கும் போது நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் ஓடாது சரிங்களா. இந்த செக் மை ரிவார்டு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இது க்ரோமுக்கு போயிடும் சரிங்களா. இதில் வந்து பாருங்கள் கீழே வந்து எஸ்டிமேட் ரிவார்ட் திஸ் ரவுண்டுன்னு இப்போ நம்பர்ஸ் ஓடுது பார்த்தீங்களா, இது ஓடாமல் நின்று இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு ஓடாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரி சப்போஸ் ஓடலை, நீங்கள் வந்து பின்னாடி ஆட்டோ ஸ்டார்ட்லாம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா அந்த ஆட்டோ ஸ்டார்ட்லாம் போய் பண்ணிருங்க. ஆனால் நம்ம திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும்னா இங்கே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடணும். இது ரெண்டையுமே நான் லாக் பண்ண சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கான வீடியோலையும் நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா. காகாவுடைய வீடியோவில் கொடுத்துருக்கேன், அது இன்னும் போய் பாருங்கள். இந்த மைனிங் டெய்லி பண்ணிட்டு வாங்க, இதுக்கு நீங்கள் பெருசாக வந்து எந்த டாஸ்க்கு நீங்கள் பெருசாக பண்ண போகிறது கிடையாது, ஆடு பார்க்க போகிறது கிடையாது சரிங்களா. 24 hours ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது சும்மா ஆன் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான். அது பாட்டுக்கு பின்னாடி ரன் ஆகிட்டு இருக்கும் பேக்ரவுண்டில், எந்த ஒரு பேட்டரி ட்ரை ஆகிறதும் கிடையாது, 100% லெஜிட் இது. இல்லை நீங்களே பாருங்கள், நம்ம காகா வந்து பார்த்திங்கன்னா மேஷன் நெட்வொர்க்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்குது சரிங்களா. இப்போ இவங்களோட டைப் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே பாருங்கள், பெரிய பெரிய கம்பெனிஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சும்மாலாம் வந்து போட முடியாது. அப்படிலாம் சும்மா போட்டாங்கன்னா இவ்வளோ கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே கேஸ் போட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது சரிங்களா. இதெல்லாம் ஓப்பனாலாம் யாராலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொய்யாலும் சொல்ல முடியாது சரிங்களா. மேஷன் நெட்வொர்க்குங்கிறது வந்து 2020 இருக்குது சரிங்களா. அவங்க இப்போ தான் ஆண்ட்ராய்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க, அவங்களாம் 2.5 வருஷம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா. கிட்டத்தட்ட இப்போ இந்த 2023 அவங்க மெயின் நெட் கொண்டு வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மெயின் நெட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பி2பி அவங்க கொண்டு வர போகிறதா வந்து அந்த அட்மின் சொல்லியிருக்கிறாங்க
ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒன் செகண்ட் நான் இந்த மினிமாவுக்கு நான் சொல்லிட்டு போயிடுறேன் சரிங்களா. அந்த மினிமா வந்து எனக்கு பேட்டரி ரொம்ப ட்ரை ஆகுது ப்ரோ, எனக்கு வந்து நிறையா நெட் இழுக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி நான் வந்து டெலகிராம்லேயும் நான் சொல்லிட்டேன், நான் வீடியோலையும் சொல்லிட்டேன், அதை நீங்கள் வந்து சரியாக கவனிக்காமல் இருக்கீங்க ஸ்கிப் பண்ணிட்டு சரிங்களா. ஒன்றும் இல்லை, இதை இங்கே பாருங்கள், இது இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா ஆப் இன்ஃபோன் இருக்கும், ஆப் இன்ஃபோ இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். உள்ளே வந்தோம் நான் ஆல்ரெடி ஃபோர் ஸ்டாப் நான் பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ளே வந்தோம் ஃபோர் ஸ்டாப் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரேஜ் அண்ட் கேட்சிக்கு போயிருங்க, போயிட்டு இந்த கிளியர் கெச்சின் மட்டும் கொடுங்க, கிளியர் ஸ்டோரேஜ் வேணாம் சரிங்களா. இதை நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், உங்களுக்கு நீங்கள் வரும்போது இது ப்ளூவில் வந்து காமிக்கும். ஸோ இதை வந்து கிளியர் கெச்சி கொடுத்துட்டு பேக்கில் வாங்க, வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபோர் ஸ்டாப் பண்ணி வைங்க, உங்களுக்கு நெட்டும் அதிகமாக செலவாகாது. அதுவும் இல்லாமல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் அண்ட் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு மாதிரி இருக்கும், பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போயிடும். ஆனால் இந்த மினிமா வந்து மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லிஸ்டிங் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து மினிமாவை விட்டுறாதீங்க, டெய்லியும் உங்கள் கொடுக்கக்கூடிய காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூக்கு போகக்கூடிய காயின்ஸ் இது. ஸோ அதை விட்டுறவே விட்டுறாதீங்க, அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஓப்பன் ஆகாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா டெலகிராம் கண்டு சர்ச்சில் போயிட்டு கிரிப்டோ மைக் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே நம்ம சேனல் வந்துடும், அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா அங்கே தான் நான் அடிக்கடி அப்டேட்ஸ் எதாவது ஒன்று போட்டுட்ருப்பேன், ஏன்னா எல்லாமே வீடியோவும் வராது, சில ஏர் ட்ராப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் தான் போஸ்ட் போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ அதனால் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. இப்போ தான் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும், நீங்களும் சரியான டைம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணவும் முடியும். இதே போல் அடுத்தது இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தயா.